பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சுவாமிகள் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களகரமான சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் ஆங்கிலத்துக்கு 22/9/2020 இன்றைய கிரக நிலைகள். மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் ராகு பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், கன்னியில் சூரிய பகவான், துலாத்தில் புதன் பகவான், விருச்சகத்தில் கேது பகவான், சந்திர பகவான், தனுசுவில் குரு சனி பகவான். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறது சிறப்பு. செவ்வாய்க்கு 7இல் புதன் பகவான் இருக்கிற காரணத்தினால படிக்கும் மாணவர்கள் இன்று தங்களுடைய படிப்பில் மிக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான், சந்திராஷ்டமம். எனவே மேஷராசி அன்பர்கள், அவர் தனியார் துறையில் இருந்தாலும் அரசு துறையில் இருந்தாலும் இன்றைக்கு எல்லா வகையிலும் நிதானம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ராசியில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், அவரோடு கேது பகவான் சேர்ந்திருக்கிறார். எனவே ரிஷபராசி அன்பர்கள் தங்களுடைய தாயாருனுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். படிக்கும் மாணவர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவானும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும், மிக கவனம். உத்தியோகமோ தனியார் துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சிறப்பான இடத்தில் இல்லை. எனவே தனியார் துறையில் இருப்பவர்களும் அரசு துறையில் இருப்பவர்களும் என்று நிதான போக்கை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சிறப்பு, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான். யாருடைய ராசியாக இருந்தாலும் 5, 6, 7இல் சுபகரகம் இருந்தால் அவர்களுக்கு இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். அது மாணவர்களாக இருந்தாலும், தனியார் துறையில் இருந்தாலும், திருமணம் சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, ராசியில் சுக்கிர பகவான் சிறப்பு, 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே அவர்களுக்கு இன்றைக்கு கடகராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு அல்லது காலி நிலங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி செய்தால் ஐபிசி கார்த்திகள் நல்லதே நடக்கும். நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். படிக்கும் மாணவர்கள் இன்று எல்லா வழியிலையும் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய்க்கும் புதனுக்கும் தொடர்பு வரவே கூடாது. ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் முயற்சி செய்தால் அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு வழியில் சிம்மராசி அன்பர்களுக்கு பொருள் வரவு இருக்கலாம். 11ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே சிம்மராசி அன்பர்களுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசியில் சூரிய பகவான், இன்று தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் அரசு துறையில் வேலை பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் எந்த விதமான வாக்குவாதமும் வேண்டாம். ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால் குரு பகவான் நல்ல இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிற காரணத்தினாலையும், சுக்கிர பகவான் நல்ல இடத்தில் இருக்கிற காரணத்தினாலையும், சந்திர பகவான் நீசமாக இருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் அவர்களுக்கு தான் சொந்த வீட்டில் வக்ரமாக இருக்கிற காரணத்தினாலையும் அவர்கள் திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால் எல்லா வழியிலும் நிதானம் தேவை. துலாராசி அன்பர்களே, ராசியிலேயே புதன் பகவான், அவர் 9ஆம் இடத்து அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கிற காரணத்தினால புதன் பகவானுக்கும்
அந்த செவ்வாய் பகவானுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு கொஞ்சம் முயற்சி செய்தால் உயர்கல்வி சிறப்புடையும். காரணம், குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்து மேசத்தை பார்க்கின்ற காரணத்தினாலையும் அவர்களுக்கு நல்லதே நடக்க வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலையும் இன்று மட்டும் அரசு உத்தியோகத்தில் பார்ப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக உயர் அதிகாரிகளுடன் எந்த விதமான வாக்குவாதமும் இல்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகமோ தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு ராசியில் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால ராசி அதிபதியாக வர்ற காரணத்தினால தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, ராசியிலே சந்திர பகவான் நேசம், அவரோட கேது பகவான், ஏழில் ராகு பகவான். ஆக சந்திரன் கேது ராகு பகவான் தொடர்பு இருக்கிற காரணத்தினாலையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் தாயுடனும் மனைவியுடனும் விட்டு கொடுத்து போக வேண்டும். நல்லதே நடக்கிறதுக்கு நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். படிக்கும் அன்பர்களுக்கு இன்று சிறப்பு. ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிற காரணத்தினால வெளியூர் வெளி மாநிலத்துக்காக வேண்டி படிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செல்பவர்கள் இன்று முயற்சி செய்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். தனுசு ராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு பகவான் சனி பகவான், அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியும் கூட. உங்கள் சுயமுயற்சி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார். குரு சனி சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் ஆசிரிய தொழிலுக்கு முயற்சி செய்யலாம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக சூரியனை பார்க்கின்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சிம்ம வெட்டை பார்க்கின்ற காரணத்தினால அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது ரொம்ப சிறப்பு. தொழிலுக்கு அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு அவர்களுக்கு தனியார் துறையிலேயோ சொந்த வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு இன்றைக்கு நல்லதே நடக்கும். வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதியான சனி பகவான் பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அவரோட குரு பகவான் சேர்ந்திருக்கிற காரணத்தினால படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக வெளியூர் வெளி மாநிலத்துக்கு முயற்சி செய்வர்கள் இன்று நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். அனுசு நட்சத்திரத்தில் சந்திரன் அனுசு நட்சத்திர லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால அவர்கள் சனி பகவானை வேண்டி, காலபைரவரை வேண்டி, துர்க்கை அம்மனை வேண்டி வழிபட்டு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான். எனவே உத்தியோகமோ தொழிலோ தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சந்திரன் பத்தில் இருப்பது சிறப்பு. அவர் நேசமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், சிறப்பு. புதன் பகவான் சிறப்பான இடத்தில் இருக்கிறார், சிறப்பு. இன்றைக்கி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். வாய்ப்புகள் அதிகம். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான், லாபாதிபதியான சனி பகவான் சேர்ந்திருக்கிறது சிறப்பு. ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பூமிக்கு காரகன், குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே சொந்தத்தில் வீடு வாங்குபவர்களுக்கும் காலின் இடம் வாங்குபவர்களுக்கும் கட்டிய வீட்டை வாங்குபவர்களுக்கும் இன்றைக்கு நல்லதே நடக்கும். அனுசு நட்சத்திரத்தில் ராசி பகவான் இருக்கிற காரணத்தினால எல்லா வழியிலையும் கொஞ்சம் டாக்குமெண்ட்டுகளை சரிபார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, கன்னி மாதமாக இருக்கிறதுனால சுக்கிர பகவான் அங்கு நீசம். திருமணம் சம்பந்தமாக இன்றைக்கும் தங்களுடைய பார்வைக்கு சுக்கிர நிவர்த்தி தலம் என்று சொல்லக்கூடிய திருவேதிக்குடி என்ற ஊரை, அங்கு உள்ள பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வழிபட்டு
அர்ச்சகர் சொல்கிற மாதிரி நடந்து கொண்டால் சுக்கரதோஷம் நிவர்த்தி. சுக்கர பகவான் நேசமாக இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவானோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும், சுக்கர பகவானோட ராகு சேர்ந்திருந்தாலும் சுக்கரதோஷம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு புரட்டாசி மாதமாக இருக்கிற காரணத்தினால் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட, இறைவன் வேதபுரி ஈஸ்வரர் தாயார் மங்களாம்பிகை இந்த கோயிலுக்கு சென்று வழிபட, எந்த ஒரு சுக்கரதோஷமும் ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அது நிவர்த்தியாகி ஐப்பசி கார்த்திகை அந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லதே நடக்க நாங்களும் சுக்கர பகவானை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.